தேங்காய் துவையல். நாம் இப்போ பார்க்க போகிறது தேங்காய் துவையல், அதாவது இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். எப்படி தேங்காய் துவையல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் காயட்டும். எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஆக்சுவலாக கடலைப்பருப்பு நிறைய போட்டால் அதுக்கு ஈக்குவலாக போடக்கூடாது. உளுத்தம்பருப்பு ஓரளவு கொஞ்சமாக போடணும். லைட்டாக சிவக்கிற மாதிரி வருங்க. பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம், மிளகாய். மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எத்தாப்பில், எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் எவ்வளோ மிளகாய் போடணும்னு. நான் வந்து ரெண்டு மிளகாய் போட்டுக்கேன். ஓரளவு சிவந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் இந்த தேங்காயை, நறுக்கி வச்ச தேங்காயை நான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தேன். எப்போதுமே நான் எல்லாத்தையுமே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கேன். கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது இல்லாமல் கருவேப்பிலை சேர்த்து வளர்க்கும். ஸோ நீங்கள் ரொம்பலாம் அந்த தேங்காயை வதக்க தேவையில்லை. சும்மா ஃப்ளைட்டாக அந்த மிக்சரோடு அது சேரணும் அவ்வளோதான். அதாவது இந்த கலவையோட இந்த தாலு, இந்த கடலைப்பருப்பு, ஊத்தம்பருப்போடு சேரணும் அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சூடாக அரைக்கக்கூடாது, ஏன்னா கையில் கீழே பட்டுரும். கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு இப்போ நான் இந்த வறுத்த இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நாம் வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் மிக்சியில். ஏன்னா இந்த தேங்காய் பல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தண்ணி விடாமல் ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கணும். இங்கே பாருங்கள், தேங்காய் பல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு. தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் தேவையானது கொஞ்சம் கம்மியாக தண்ணி விடுங்க, அப்போ தான் தொகையெல்லாம் இருக்கும். ஸோ கம்மியாக இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டால் போகிறோம். இங்கே பாருங்கள், சுவையான தேங்காய் துவையல் ரெடி. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு தாளிக்கணும். கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சு அதில் இப்போ வந்து கடுகு போட்டு அதை தாளிக்கிறதுக்காக கடுகு லைட்டாக பொரியணும். இப்போ இந்த கடுகு வந்து அந்த துவையல் மேலே நம்ம போட போகிறோம். ஸோ கடுகு தாளிச்சாச்சு. அது எண்ணெயில் கடுகு வச்சு கடுகு இது மேலே போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பரான சுவையான தேங்காய் துவையல் ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இதில் புளிப்பு சுவை, உப்பு சுவை, கார சுவை அண்ட் தேங்காய் எல்லாம் கலந்த சுவைகள் சூப்பராக இருக்கும்.